நம்ம இன்னைக்கு முத்துரமா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டாஞ்சோறு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு உலக்கு அரிசி, அரை உலக்கு பருப்பு, ரெண்டையும் கழுவி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு கத்திரிக்காய், அப்புறம் ஒரு மூணு தக்காளி, ஒரு நாலஞ்சு அவரைக்காய், சீனி அவரைக்காய் ஒரு நாலஞ்சு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், முருங்கைக்காய் கொஞ்சம், ஒரு வெங்காயம், முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை தான் மெயின், முருங்கைக்கீரை. அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், இது வந்து பத்து வத்தல், பத்தோ ஒம்பது வத்தல், கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம், இவ்வளவு தான் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசியும் இதையும் கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் போட்டாச்சு. அடுத்து ஒரு ஒரு ரெண்டு கத்திரிக்காய். கத்திரிக்காயை வந்து தண்ணியில் வெட்டும் போது தண்ணியில் போட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா கருத்து போயிடும். தனியாக வச்சா வந்து கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், சீனி அவரைக்காய், அவரைக்காய், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், முருங்கைக்காய், தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு உலக்கு அரிசி, அரை உலக்கு பருப்பு, அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு அப்படி ஊற்றிக்கலாம். நம்ம நாலு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம், அஞ்சு உலக்கு தண்ணி. இப்போ நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டு கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, உப்பு மட்டும் போட்டு நல்லா இப்போ வந்து இது ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, நல்லா வேகட்டும். இப்போது நம்ம வந்து எப்படி அதுக்கு கூட்டாஞ்சோறுக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு தேங்காய் கொஞ்சம், ஒரு அரைமுறி தேங்காய், தேங்காய் போட்டால் நல்லா தான் இருக்கும், ஒரு அரைமுறி தேங்காய், ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு எட்டு வத்தல், அவங்கவுங்க காரத்துக்கு தக்கபடி போட்டுக்கோங்க. வத்தல், அப்புறம் வந்து ஜீரகம், ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு நம்ம இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை தான் மெயின், கூட்டாஞ்சோறுக்கு வந்து முருங்கைக்கீரை போட்டால் தான் சூப்பராக இருக்கும். எவ்வளோ போடணுமோ போட்டுக்கலாம். நல்ல முருங்கைக்கீரை வந்து நல்லதில்ல, உடம்புக்கு அயன் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை தான் கூட்டாஞ்சோறுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம கீரையை போட்டாச்சு. ஒரு கலை கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்ல வெந்த பிறகு மசாலா போடணும். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் வெந்தாச்சான்னு. நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து இப்போ மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க. தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நம்ம வந்து மூணு தக்காளி போட்டிருக்கோம், அதனால் அது போதும். புளி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேண்டாம். மூணு தக்காளி போட்டிருக்கோம், அந்த புளிப்பே அதில் இருக்கும், அது போதும். நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலா போட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா போட்டோம். ஜார் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கிண்டி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியதான். இப்போ வந்து நம்ம கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்ப நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும். இப்ப நம்ம தாளிச்சாச்சு. தாளிச்சதை இதில் போட்டிடலாம்.
நம்ம இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். மேல் டாப்ல நெய் போட்டுக்கலாம். மேல் டாப்ல இப்போ நம்ம நெய் போட்டாச்சு. நெய் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுறலாம். இப்போ வந்து நமக்கு கூட்டாஞ்சோறு ரெடி. ரெடி. இப்போ வாங்க நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. நம்ம வந்து மோர் வத்தல், மோர் வத்தல் வச்சு அப்புறம் வந்து ஊறுகாய், ஊறுகாய் அப்பளம், அப்பளம் 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 வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.